சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னமா சொல்ற? ஆமா மாதவி, அந்த சம்பந்தம் மகாவை பத்தி பேசினதும் எனக்கு நெஞ்சு அடைச்சு போச்சு. நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது, மகாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குது. அம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்றியா? என்னமா பாக்குற? இப்ப நீ சொன்னியே நாம ஒண்ணு நினைச்சா ஆண்டவன் ஒண்ணு நினைக்குதுன்னு, அது என்னன்னு எனக்கு விளக்கமா சொல்லு. என்னமா முழிச்சுட்டு நிக்கிற? ஆத்தி, நீ என்ன பேசுற ஏது பேசுறன்னு ஒண்ணுமே விளங்கல. என்னடி சொல்ற? முதல்ல உன் மகன் போய் பார்த்து அதிசய பிறப்புன்னு சொன்னாரு, நீயும் போய் பார்த்த, அப்பாவும் போய் பார்த்தாரு, பார்த்த அடுத்த நிமிஷமே தேவலோக சுந்தரி குடும்பத்துக்கு ஏத்த மகராசின்னு சொன்னீங்க. அடுத்து என்ன ஏதுனே தெரியல, அவங்க சங்காத்தமே வேணான்னு துண்ட காணோம் துணிய காணோம் நீங்க ஓடி வந்துட்டீங்க. நானும் என் மண்டையை உடச்சிட்டு கேட்டேன், என் வீட்டுக்காரும் கேட்டாரு, ரெண்டு பேரும் இது வரைக்கும் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. நானும் ஏதோ சொல்லக்கூடாத விஷயமா இருக்கோன்னு எதுவுமே பேசல. இப்ப என்னடானா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த கவுட்டுக்காரனை பார்த்து இப்படி பொங்கி வழியற? அவன் மகா பத்தி சொன்னதும் ஐயோ அம்மா, எப்பேற்பட்ட பொண்ணுன்னு இப்படி வந்து ஓதிட்டு இருக்க, என்னமா நடக்குதுங்க? நல்லா இருக்கடி, ஏ வருத்தத்தை கூட சொல்ல விட மாட்டியா? அம்மா, நீ உன் மகனுக்கு கல்யாணம் பண்றன்னு சொன்னதும் போதும், இங்க எல்லாருக்கும் கிறுக்கு பிடிக்க வச்சதும் போதும். நான் இப்ப சொல்றேன், ஒண்ணு உன் மகனுக்கு எங்கேயாச்சும் எதையாச்சும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க, இல்ல அந்த மகாதான் சரின்னு தோணுச்சுன்னா அவளையாவது கட்டி வையு. இந்த ரெண்டுத்துல எதையாவது ஒன்னு பண்ணுமா, அதுதான் உனக்கு நல்லது. இல்ல என் மகனுக்கு கல்யாணம், என் மகனுக்கு கல்யாணம்னு தெரு தெருவா சுத்துவ. ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? பின்ன பேசாம என்ன பண்ண சொல்ற? நீயும் அப்பாவும் பண்ற கூத்து ஒன்னா ரெண்டா? எப்ப பார்த்தாலும் அழுது வழிஞ்சிட்டு தனித்தனியா புலம்பிட்டு இருக்கீங்க. இது ஒன்னும் நல்லதுக்கு இல்லம்மா, இது சரியாவும் வராது. இது எல்லாத்துக்கும் மேல உன் கவலைய சொல்றேன், கவலைய சொல்றேன்னு எங்க உயிரை வாங்காத. அம்மா, நான் போய் டிஃபன் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏண்டி ஒரு ஆளுக்கு இவ்ளோ அடுக்கா? ஏன், நீயும் புருஷனும் இங்க இருந்து அமுக்குறீங்கள, அது போதாதா? அம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். பாத்தியா உன் மகளுக்கு வாய் கொடுப்ப? என்னமா அமைதியா இருக்க? இவளை பத்தி என்ன கவலை வச்சிருக்க, அதே சொல்லி தொல. இல்லடி, இருக்கிற பிரச்சனை பத்தாது, இன்னொரு பிரச்சனையும் வந்துரும். ஒண்ணுதான். எனது இன்னொரு பிரச்சனையா? என்னமா சொல்ற? காயத்ரி, அந்த தம்பி சம்பந்தம் மேல பிரியப்படுற மாதிரி தெரியுது. என்னமா குண்ட தூக்கி போடுற? இங்க நீ இப்படி சொல்லிட்டு இப்ப அவளை ஹாஸ்பிடல் காமிச்சிட்டு இருக்க? இரு, இப்பவே அவளை கூட்டிட்டு வர. ஏய் இருடி. இல்லம்மா, அவளை கூப்பிட்டு வச்சு நேரடியா பேசிடுவோம். வேணாண்டி, நான் ஒண்ணு நினைச்சேன், அது இல்லன்னா காயத்ரி என்னம்மா என்ன சந்தேகப்படுறியான்னு கேட்டுட்டா எனக்கு கஷ்டமா இருக்கட்டே. சொல்லால என்னதுக்குல வந்து கிட்டாரட்டக்கனால என்ன? ஏமா, இப்ப அவனுக்கு கால்ல தான அடிபட்டிருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, ஏன் கேக்குற? மகளையாச்சும் கட்டி குடுக்கலான்னு காயத்ரி வாழ்க்கைய நாசம் பண்ணிடாதம்மா, உன கெஞ்சி கேட்டுக்கிறேன்.